சபாநாயகர் அவர்களே, என்னுடைய முதலாவது கேள்வி, கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த வடக்கு கிழக்கிலே இன்று நான் நினைக்கிறேன் 2024 வந்தால் யுத்தம் முடிவடைந்து 15 வருடங்கள் ஆக போகிறது. 15 வருடங்களுக்கு பிறகும் இந்த மாவட்டங்களிலே, குறிப்பாக வடக்கு கிழக்கு மாவட்டங்களிலே மட்டும் இராணுவ முகாம்களை சில இடங்களிலே வைத்திருக்கிறது பாதுகாப்பை கருதி என்று சொல்றது நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக நீங்கள் சொன்னீங்கள், குறுக்கல் மடம் இந்த பாடசாலைக்குரிய சொந்தமான மைதானம், இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் இன்றும் வந்து பார்க்கலாம். என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜனா அவர்கள் அண்மையிலே நடந்த ஒரு சந்திப்பிலே அந்த இராணுவ முகாமுக்கு நேரடியாக சென்று கூட பார்வையிட்டவர்கள் இன்னும் அந்த நீங்கள் சொல்றது முற்றாக தவறு. உங்களுக்கு யாரோ தவறான செய்தியை தகவலை தந்திருக்கிறார்கள். தயவு செய்து நீங்கள் வாருங்கள், நாங்கள் மட்டக்களப்பிலே குறுக்கல் மடம் அந்த மைதானத்தை போய் பார்க்கலாம். பாடசாலைக்கு சொந்தமான காணி அந்த மைதானம் இன்னும் அந்த இராணுவ முகாமினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றது. இது தொடர்பாக மாவட்ட மட்டத்திலே கூட தீர்மானம் எடுத்து அனுப்பப்பட்டிருக்கு, அதை விடுவிக்கிறதாக சொல்லி. அதனையும் தாண்டி நீங்கள் சொல்கிறீர்கள், முரகட்டாஞ்சேனையிலே இருக்கும் அந்த இராணுவ முகாம் வைத்திருக்கும் பாடசாலைக்கு பதிலாக ஒரு பாடசாலை கட்டியிருக்கின்ற அந்த பாடசாலை ஒரு ஆத்தோர பிரதேசத்திலே கட்டியிருக்கிறார்கள். அந்த பாடசாலையை இப்போ இருக்கிற பிரதேசத்துக்கு சென்று அந்த மாணவர்களுடைய பெற்றோர் கூட அதை விரும்பவில்லை. ஒரு தற்காலிகமான ஒரு மாற்று வழியாக அந்த பாடசாலையை பயன்படுத்தினாலும் தொடர்ந்து அந்த முரகட்டாஞ்சேனையிலே இருக்கும் அந்த இராணுவ முகாம்களே இருக்கும் பாடசாலை உங்களுக்கு பாதுகாப்புக்கு முக்கியம். அதுக்கு கொழும்பு மட்டக்களப்பு அந்த பிரதான பாதையிலே வேற காணி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மட்டக்களப்புக்கு வரையை தரவில்லை போல. ஏனென்றால் புலனர்வு மணாம்பிட்டியிலிருந்து பார்த்தால் மட்டக்களப்பு வரைக்கும் எத்தனையோ வெறும் நிலங்கள் இருக்கின்றது. அதிலே நீங்கள் உங்களுடைய அந்த முகாமை மாற்றலாம். நடு கிராமத்திலே இருக்கிற இந்த காணி தான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு மிக முக்கியமானது சொன்னால் இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்றது? இது மட்டுமில்ல கௌரவ அமைச்சர் அவர்களே, வடக்கு கிழக்கிலே பார்த்தால் பலாலியிலே கூட மக்களுக்கு சொந்தமான காணிகளை மக்கள் வேலிக்கு இஞ்சாலே நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இராணுவத்தினர் விவசாயம் செய்கிறார்கள். இராணுவத்தினுடைய காணிகளை நீங்கள் மக்களுடைய காணியை இராணுவம் வச்சிருக்கிறார்கள். ஜனாதிபதியை நாங்கள் தொடர்ச்சியாக சந்திக்கும் பொழுது ஜனாதிபதி ஒவ்வொரு சந்திப்பிலையும் அறிவித்தல் கொடுப்பார். ஜனாதிபதி ஒவ்வொரு சந்திப்பிலையும் சொல்லுவார் பாதுகாப்பு செயலாளர்கள் ஏன் இந்த காணியை விடுவிக்கவில்லை. அப்ப ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்து ஒரு விடயத்தை சொல்றார், நீங்கள் இந்த இன்னொரு விடயத்தை சொல்றார். அப்ப நீங்கள் உண்மையை சொல்றீங்களா, ஜனாதிபதி உண்மையை சொல்றார்? இதான் என்னுடைய முதலாவது கேள்வி. உண்மையிலே நீங்கள் சொன்னது போல சுனாமியின் காரணமாக பாடசாலையை தான் கொண்டு போனார்கள். சுனாமிக்காக மைதானத்தை தூக்கி கொண்டு போயிடாதே கௌரவ அமைச்சரே. இன்றும் அந்த மைதானம் வந்து இராணுவம் தான் வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு பகுதி, ஒரு சிறிய பகுதி ஒன்றை தான் வைத்திருக்கிறார். கல்வி கற்பிப்புன்றது ஒரு கட்டிடத்துக்குள்ள மட்டும் செய்கிற விடயம் இல்லை, அதுக்கு ஒரு நிலவசதி தேவை. அப்ப இன்று பாடசாலையை நீங்கள் மெயின் பிரதான வீதியிலே கட்டினதுக்கு இன்று மைதானத்தை கொண்டு போக முடியாது. இது உங்களுடைய இனவாத செயல்பாடு இதிலே தெரிகிறது. ஏனென்றால் நான் சொன்னது போல இந்த பிரதேசங்களிலே வேற காணிகள் பாதுகாப்பின் கருதி நீங்க எடுக்கலாம். இன்று பாத்தீங்களேன்னு சொன்னா அது மட்டும் இல்ல, ஏன் அமைச்சர் அவர்களே இந்த காயங்கேணி பாகரையிலே கடற்படைக்கு வேணும் என்று சொல்லி காணி எடுக்கிறார்கள். பாலேடி வட்டையிலே ஒரு தபால் நிலையத்துக்கு ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு 10 பர்ச் பாலடி வட்டையிலே இதே பிரச்சனை, தாண்டி அடியிலே இதே பிரச்சனை. இதே போல கழுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையமும் இன்றொரு தனியாரிடம் தான். அப்ப உங்களுடைய நீங்க இன்று உண்மையை சொல்லுங்க, இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு எண்ணம் இருக்கா இல்லையா? அப்ப நாங்க ஜனாதிபதியன் சொல்லலாம், அமைச்சர் சொல்லிவிட்டார் எண்ணம் இல்லையென்று. கரு கதாநாயகத்துமணி.